அண்மை செய்தி, வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரங்கபாண்டியிடம் கேட்டு பெறலாம். ரங்கபாண்டி, வேறு என்ன அறிக்கை வந்து வானிலை சார்பாக கொடுத்திருக்கிறாங்க? வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழக கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 11ஆம் தேதி இன்று மற்றும் நாளையும் அதிக கனமழைக்கு பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வட தமிழ்நாடு பகுதி காரைக்கால் பகுதியில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக புதுச்சேரி கரையில் நாளை அதிகாலை கரையை கடக்கும் என்று கூறப்படுகிறது. பின்னர் அரைவுகளை நோக்கி வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு நகர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய தாக்கம் மழை பொழிவான அதிக அளவில் இருக்கும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. அதன் காரணமாகவே சென்னைக்கு ஆரஞ்சு, அதாவது ரெட் அலர்ட், குறிப்பிட்ட ஒரு 3 மாவட்டங்களில் இருந்து ரெட் அலர்ட்டும், தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்று இரவு முதல் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு காரணமாக பல்வேறு இடங்களில், அதாவது பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த அதிகமான மழை பொழிவின் காரணமாக இந்த கிட்டத்தட்ட வருகின்ற 14ஆம் தேதி வரை இந்த மழை பொழிவு நீடிக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிடுகிறது. ரங்கபாண்டி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.